ஓய்வு காலத்தில் வயதானவர்களுக்கு தகுந்த வாழ்விடமாக கோவை அருகே உள்ள கோவை புதூர் பகுதி இருப்பதாக பல்துறை வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். 60 வயது வரை பரபரப்பாக வாழ்ந்த பின் அதற்கு பிந்தைய வாழ்க்கையை அமைதியாக மகிழ்ச்சியாக கழிக்கவே பலரும் விரும்புவர். இது போன்றவர்களுக்காகவே அமைதியும் இயற்கை எழிலும் மிகுந்த பகுதிகளில் ஓய்வு கால வாழ்க்கைக்கான குடியிருப்புகள் பிரபலமாகியுள்ளன. அதற்கு ஏற்ற இடங்களில் கோவையும் சிறந்து விளங்குகிறது. ஓய்வு காலத்தை அமைதியாக மகிழ்ச்சியுடன் கழிக்க விரும்புகிறவர்களுக்கு ஏற்ற இடம் கோவை என்பது குறித்த கலந்துரையாடல் அங்கு நடைபெற்றது. அப்போது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய கோவை புத்தூர் இயற்கையான கால சூழ்நிலை, மருத்துவ வசதிகள், பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டிருப்பதாக வல்லுநர்கள் தெரிவித்தனர். நம்ம இந்தியாவிலேயே ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி சீனியர் லிவிங் கம்யூனிட்டி ஆரம்பித்ததே நம்ம ஊர் தான். இங்கே இதை பார்த்து தான் மற்ற ஊர்லாம் வந்தது. இன்றைக்கு தேதியில் கோயம்புத்தூர் தான் இந்தியாவின் ரிட்டையர்மெண்ட் கேபிட்டல். இங்கே நிறைய ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கிறது. அண்ட் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். சென்னை, பெங்களூரு போன்ற நகரங்களில் கிடைக்கும் வசதிகள் கோவையிலும் கிடைப்பது அதற்குள்ள சாதகமான அம்சம் என்கிறார் சங்கர் குரூப் நிறுவனத்தின் ஓம்கார் விக்ரம் சங்கர். பெங்களூரோ மெட்ராஸோ மாதிரி ரொம்ப பெருசாக ஆகல, பட் அங்கே இருக்கிற வசதிகள் இங்கே இருக்கு. ஒரு மால் போனோமோ, ஒரு நல்ல சினிமா தியேட்டர் போனோமோ, எல்லா அந்த வசதிகளும் இங்கே இருக்கு. விதவுட் ஒரு 3/4 நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் டிரைவ் பண்ணல தேவையே கிடையாது. அதனாலேயே நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் கோயம்புத்தூருக்கு விரும்பி வராங்க. வயதானவர்களின் மிக முக்கிய தேவை மருத்துவ வசதிகள். கோவையில் சிறந்த மருத்துவ வசதிகள் இருப்பதும் முதியவர்களை கவர்ந்தெழுக்கும் அம்சம் என்கிறார் அதுல் யா சீனியர் கேரின் கார்த்திக் நாராயண். கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் கோயம்புத்தூருக்கு வந்து ரிட்டையர் ஆகிறதுல, சுத்தி இருக்க சிட்டிஸ் டவுன்ஸ்ல இருந்தும் வராங்க. ரெண்டாவது வந்து இங்க இருக்க ஹாஸ்பிட்டல் வெளி மற்ற சிட்டியில இருக்க மாதிரி ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய கிடையாது. இங்க எல்லாமே அகாடமிக் ஹாஸ்பிட்டல்ஸ். அதால ஒரு ஹை குவாலிட்டி லோ காஸ்டா ப்ரொவைட் பண்ண முடியாது. நிறைய பேர் அஃபோர்டபிலிட்டிக்கு இங்க வராங்க ஹெல்த் கேர். ஸோ அந்த ரீஅஷூரன்ஸ் இருக்கிறதால கோயம்புத்தூர் இஸ் அட்ராக்டிங் லாட் ஆஃப் வெண்டர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 6000 ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் இருக்கு, 500+ டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி மற்ற சிட்டிஸ்ல எங்கேயுமே வீடுகளில் கிடைப்பது போன்ற அதே வசதிகள் இது போன்ற குடியிருப்புகளில் கிடைப்பது அவற்றின் மீது குடிமக்களுக்கான நம்பிக்கையை அதிகரித்து இருப்பதாக கூறுகிறார் சீனியர் கேர் கன்சல்டன்ட் ராகுல் பத்மநாபன். ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷன் ஆச்சு எல்டர்ஸுக்கு. ஸோ அபார்ட் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த ஹோம் பேஸ் கேர் டெவலப்னால நிறைய எல்டர்ஸ்க்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அவர் தனியாக வீட்டில் ஸ்டே பண்ண முடியும், ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை டேக் கேர் பண்ணதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு, ஒரு குரூப் இருக்கு, அப்படி ஒரு திங்கிங் வந்திருக்கு. கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம் என பல்வேறு துறைகளில் சிறப்பிடம் பெற்றுள்ள கோவை நகரம் மூத்த குடிமக்களை அரவணைப்பதிலும் நாட்டின் முன்னணி நகரங்களில் ஒன்றாக மாறியுள்ளதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனா்.